தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக என்னென்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டு ரிப்பீட்டாக திரும்ப திரும்ப கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷனுக்காக கால் ஃபார் பண்ணுறத அவங்க பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து அட்மிஷனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அதுக்குள்ளே நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ், தேவையான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே தயாராகவும் இருக்கீங்க, ரெடி பண்ணிட்டும் இருக்கீங்க. நம்மளோட கூடவே வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது என்ன நிறைய பேர் கேட்குறேன் அப்படின்னா, என்னென்னே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அப்படி இது யாருக்கு வேணும், நாங்களாம் எடுத்து வைக்கணுமா, அதுக்கு அப்படி எடுத்து வைக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்டில் நமக்கு தேவை, அது எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது, எங்கே அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஸ்டினாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆன்சர் இந்த வீடியோ தான். அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது யாருக்கு தேவைப்படும், இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு, சிபிஎஸ்சியில் ப்ளஸ் டூ எழுதி பாஸ் பண்ணவங்க, ஐஎஸ்சியில் ப்ளஸ் டூ எழுதி பாஸ் பண்ணவங்க, அதர் ஸ்டேட்டில் படித்தவங்க, தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் அவங்க இது இல்லாமல் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட், நான் ரெசிடென்ஸ் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அப்போ யாருக்கு தேவையில்லைன்னா, தமிழ்நாட்டிலே படித்து அது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ண மாணவர்களுக்கு இது தேவையில்லை. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸில் நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அவங்களுக்கு மட்டும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். சரி, இப்போ நான் வந்து சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கேன், ஐஎஸ்சியில் படிச்சுட்டேன், அதர் ஸ்டேட்டு என்ஆர்ஐ இதெல்லாம் படிச்சிருக்கேன்னா நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அது இப்போ தொடர்ச்சியாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த வெப்சைட்டில் போகணும். tnmgremu.ac.in அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் நமக்கு அங்கே தான் அப்ளை பண்ண முடியும். அந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். இது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. ரெண்டாவது, நீங்கள் தேவையான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு நேரடியாக போய் கொடுக்கலாமானா கொடுக்க முடியாது. அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, மெயில் அனுப்புறது அந்த மாதிரியும் பண்ண முடியாது. இது ஒன்லி வந்து ஆன்லைனில் மோடில், ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஓகேங்களா. சரி, இது ஒன்று. சரி, இப்போ நான் வந்து சிபிஎஸ்சி தான் படிக்கிறேன், ஐஎஸ்சி தான் படித்தேன், அதர் ஸ்டேட் என்ஆர்ஐலாம் இருக்கிறீங்கன்னா எந்தெந்த கோர்ஸுக்கெலாம் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்படின்றதும் பார்த்துடலாம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் எல்லாமே, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, இந்த மாதிரி ஆயுஷ் கோர்சஸ், இது இல்லாமல் ஃபார்மசி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் நர்சிங்கில் படிக்கிறவங்க, அலைடு ஹெல்த் சயின்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஆனால் இது ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்களாக இருந்தால் இது எதுவும் தேவையில்லை. ரைட்டுங்களா. இப்போ நான் சொன்னவங்களுக்கு மட்டும்தான், சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஐஎஸ்சியாக இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் தேவை. ரைட்டுங்களா. இந்தந்த கோர்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிவிட்டேன். அது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, tnmgremu.ac.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிடணும். சரி, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் முக்கியமாக வந்து, இப்போ நான் சொன்ன அந்த சிபிஎஸ்சி, ஐஎஸ்சி, அந்த அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா, செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண ஃபோட்டோ காப்பீஸ். இப்போ நான் சொல்ல போகிற ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். ஒரு 100 KB இல்லை, 100 KBக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த டாக்குமெண்ட். நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் எடுத்து 100 KBக்கு மேலே இருக்கா இல்லாமல் பார்த்துக்குங்க. செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அதை காப்பியாக எடுத்துக்கணும். ப்ளஸ் டூ மார்க் ஷீட் வேணும். உங்களை டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வைக்கணும். அது டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், அல்லது டிசியாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டாக இருக்கலாம், 10th மார்க் ஷீட்டாக இருக்கலாம், ஆதார் கார்டாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்தால் போதும். மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை, அது மறந்துடாதீங்க. மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும். இது இல்லாமல் நீட் ஸ்கோர் கார்டு தேவைப்படும். இந்த நீட் ஸ்கோர் கார்டு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் நீட் ஸ்கோர் கார்டு வேணும். அவங்க தான் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதாவது இந்த யோகா சயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை படித்தவங்க வந்து நீட் ஸ்கோர் கார்டு தேவைப்படாது. அவங்களாம் வந்து அப்ளை பண்ண அதாவது நீட் ஸ்கோர் கார்டு வைக்க தேவையில்லை. இது மட்டும். ரெண்டாவது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஸோ இது மட்டும்தான் வந்து டாக்குமெண்ட்ஸு அப்ளை பண்ணுறதுக்கு. இது எல்லாமே இப்போ சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி, அதாவது சைன் போட்டுருங்க, செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி 100 KBக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கிட்டு வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரி, இதெல்லாம் பண்ணி முடித்தா ஃபீஸ் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, 1652 ரூபா வந்துடும். இது வந்து எந்த காரணத்துக்கூட திரும்பி
உங்கள் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன், நான் அட்மிஷனே போகலை அப்படின்னாலும் சரி, உங்களை திரும்ப வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. 1400 ரூபா வந்து ஃபீஸும் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 252 ரூபா சேர்த்து 1652 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டு, ஓசிஐ, பிஐஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறவங்க, இவங்களாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் சர்டிஃபிகேட் வந்து வேறு மாதிரி வைக்கணும். இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாமே சேர்த்து வைக்கணும், கூடவே உங்களுடைய பாஸ்போர்ட்டை சேர்த்து வைக்கணும். தேவைப்பட்டதுன்னு சொன்னால் உங்களுடைய ஒரிஜினல் வேலிட் விசா, வேலிட் விசா, அதோட டைம்லாம் முடிஞ்சிருக்கக்கூடாது, அந்த மாதிரி விசா இதெல்லாம் தேவைப்படும். இந்த மாதிரி கேண்டிடேட் வந்து ஃபீஸ் எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குன்னா $1000 வந்து பே பண்ணணும் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக. இவங்களாம் யார் மறுபடியும் சொல்கிறேன், என்ஆர்ஐ கேண்டிடேட், ஓசிஐ கேண்டிடேட், அப்புறம் வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா $1000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். மேற் சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இவங்களும் கொடுக்கணும், கூடவே வந்து பாஸ்போர்ட் அண்ட் விசா இது ரெண்டும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இது மட்டும்தான் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு தேவையான விஷயங்கள். இப்போ உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். ஸோ கவலைப்படாமல் இது எல்லாமே தயார் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க தயார்படுத்திக்கிங்க. ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படித்த மாணவர்களுக்கு இது தேவைப்படாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.